டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய அந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூஏ எக்ஸாம் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வு முடிவுகளை எப்படி போய் பார்க்க போகிறது அப்படின்றத நாம் விரிவாகவே இந்த வீடியோ வாயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த விவரத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பண்ணி அழைத்துடுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் சேரும். இப்போ வாங்க, அந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்க அந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ எக்ஸாம் ரிசல்ட்ஸில் எத்தனை பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, எப்படி போய் அந்த ரிசல்ட்ஸை செக் பண்ணுறது, இது எல்லா விவரத்தையும் முழுசாகவே பார்ப்போம். உங்கள் வீடியோக்குள்ளேயே போகலாம். இந்த வருஷம் கடந்த மே மாதம் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி நடைபெற்ற இந்த குரூப் டூ எக்ஸாமில் 1,178,000 பேர் இதை விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 994,890 பேர் எக்ஸாமை அட்டன் பண்ணியிருக்காங்க. இதற்குண்டன அந்த முடிவுகளை நேற்று இணையதளம் வாயில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸை எப்படி போய் செக் பண்ணுறதுன்னு அப்படின்னு நிறைய பேர் குழம்பிட்டு இருந்த நிலையில் இந்த வீடியோ பதிவு நாங்கள் போடலான்னு இருந்தோம், அதை தான் போடுறோம். இந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூஏ எக்ஸாமோட ரிசல்ட்ஸை வெளியிடுவதில் தாமதமாச்சு இல்லையா, அதுக்குண்டான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சில சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண வேண்டி இருந்தது, அதனால தான் இந்த ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரி செஞ்சதுக்கப்புறம் கூடிய விரைவில் ரிசல்ட்ஸை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குல்ல, அதாவது முதல்நிலை தேர்வு நேற்று ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 994,000 பேர் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு உண்டான அந்த ரிசல்ட்ஸை தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்க அந்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,641 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அந்த புள்ளி விவரங்களாக சொல்லுது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் கிளியர் ஆச்சு இல்லையா, அவங்களுக்கு அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த ரிசல்ட்ஸை எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸாமை கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய லாகின் ப்ரொசீஜர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோட நிறைய பகுதியில் வந்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன பார்த்துருக்கேன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வெளியிட்டிருக்க இந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூஏ எக்ஸாம் ரிசல்ட்ஸாக எத்தனை பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இப்போ செக் பண்ணுறது அப்படின்ற முழு விவரத்தையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுடுங்க.